சிந்திப்பதற்கு சங்கடப்பட்டு விட்டு கொடுத்தோன்னா நமக்காக சிந்திக்கிறதுக்கு நமக்கு மேலே ஒருத்தன் வந்து ஏறி உட்காருவான். நீங்கள் உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியல, தண்ணி இறைச்சி கொண்டு வர முடியல அப்படின்னா தண்ணி இறைச்சி கொண்டு வர்றதுக்கு ஆள் வருவான், அவன் உங்கள்கிட்ட கூலி மட்டும்தான் வாங்குவான். உங்களால் சமைக்க முடியல அப்படின்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு ஆள் வருவான், அவன் உங்கள்கிட்ட கூலி மட்டும்தான் வாங்குவான். உங்களால் சிந்திக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக சிந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான், அவன் உங்கள்கிட்ட கூலி வாங்க மாட்டான், அவன் உங்கள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவான். அதனால் சிந்திக்கிறதுக்கு சங்கடப்பட்டு விட்டு கொடுத்தீங்கன்னா, வேலை பார்க்குறதுக்கு சங்கடப்பட்டு விட்டு கொடுங்க, வேற ஆள் வச்சுக்குங்க, கூலி கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய குழப்பம் இல்லை. ஆனால் சிந்திக்கிறதுக்கு முடியலை, எனக்கு சங்கடமாக இருக்குது, எனக்கு பதிலாக யாராவது சிந்திக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிக்கலாயிரும். நம்ம இந்த சிந்திக்கிற வேலை இருக்குல்ல, அது காங்கிரீட்டாக உலகத்தில் நமக்கு தெரிகிற மாதிரி நடக்காது. நமக்கு அதை அந்த சிந்தனையை வேறு எங்கேருந்தோ கொண்டு வந்து நம்ம தலை மேலே வைப்பான். ஒரு டிரான்சண்டென்டல் இன்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னு சொல்லுவான். அதை யார் பேரில் கொண்டு வந்து இறக்குவான், அவன் சொல்லுவான், உனக்கு தர்மம் எதுன்னு தெரியாது, அறம் எதுன்னு தெரியாது, உனக்கு நல்லது கெட்டது தெரியாது, நீ ஒரு அறியா புள்ள, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படிமா. உனக்கு மட்டும் எப்படிரா தெரியும் அப்படின்னா, நான் புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன் அப்படிமா. புஸ்தகம் எதுரா அப்படின்னா, அது கடவுள் படைத்த புஸ்தகம் அப்படிம்பா, கடவுளே வந்து போதிச்சாரு அப்படிம்பா. அப்போ அந்த புத்தகத்தின் பேரில் அறம்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லுவான்.